ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 29th January அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மூணு ஏரியாவுக்கும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓ வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் 5 போஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்க்கும் போது 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்பன் பிளானர், டவுன் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட், இதில் 2 வேகன்சி இருக்கு. ஹவுசிங், ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி ஸ்பெஷலிஸ்ட், இதுல ஒரு வேகன்சி இருக்கு. எம்ஐஎஸ் ஸ்பெஷலிஸ்ட், இதுல வந்து 10 வேகன்சி இருக்கு. சோசியல் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், 5 வேகன்சி இருக்கு. இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட், இதுல வந்து 2 வேகன்சி இருக்கு. இதுல சேலரி பாத்தீங்கன்னா 25,000 பெர் மந்த் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் வந்து அவங்க எடுக்கிறாங்க. அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா February 20th. அப்ளிகேஷன் அவங்க கொடுத்துருக்க இந்த அபிஷியல் வெப்சைட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க அதை ஃபில் பண்ணிட்டு அது கூட உங்க டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃப், எதனா 10th 12th மார்க் ஷீட் இல்லாட்டினா உங்களோட பர்த் சர்டிபிகேட், அதுக்கப்புறமா உங்களோட யூஜி இல்ல பிஜி டிகிரியோட ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி, இது எல்லாத்தையுமே வந்து நீங்க செல்ஃப் அட்டாச் பண்ணி அப்ளிகேஷன் கூட அவங்க கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க அனுப்பணும். ஒரு ஒரு நோட்டிபிகேஷனுக்கும் அவங்க தனித்தனி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர், மதுரை எல்லாத்துக்குமே வந்து அவங்க தனித்தனி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்தந்த அட்ரஸ்ல வந்து நீங்க அனுப்ப வேண்டியதா இருக்கும். அப்ளிகேஷன் அவங்க கொடுத்துருக்க அந்த க்ளோசிங் டேட்குள்ள வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க அந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலனாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருக்க அந்த டாக்குமெண்ட்ஸோட ஃபோட்டோ காப்பி இன்கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா, பாதி டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி சப்மிட் பண்ணிவிட்டு பாதி டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி சப்மிட் பண்ணாமல் இருந்தாலும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டவுன் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட், அர்பன் பிளானர், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பிஜி இல்லை யூஜி, அர்பன் பிளானிங் இல்லை ரீஜினல் பிளானிங் இல்லை ஜியாகிரஃபியில் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அந்த டிசிப்ளினில் 3 to 5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவுசிங், ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி ஸ்பெஷலிஸ்ட், இதில் வந்து நீங்கள் யூஜி இல்லை பிஜி ஃபினான்ஸில் பண்ணியிருந்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் 3 to 5 years ஹவுசிங், ஃபினான்ஸ், பேங்கிங் இல்லை ஹவுசிங் பாலிசி இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோஷியல் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், இதில் நீங்கள் யூஜி இல்லை பிஜி இல்லை டிப்ளமோ இன் சோஷியல் சயின்ஸ் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி 3 to 5 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஐஎஸ் ஸ்பெஷலிஸ்ட், இதில் வந்து நீங்கள் யூஜி இல்லை பிஜி இல்லை டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இல்லை எம்சிஏ இல்லை பிஜி டிசிஏ பண்ணியிருக்கணும், அதே மாதிரி 3 to 5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயும் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்லேயும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன், கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட், இதில் நீங்கள் யூஜி இல்லை டிப்ளமோ மாஸ் கம்யூனிகேஷனில் இல்லை பப்ளிக் ரிலேஷன்ஸ், ஜேர்னலிசம், சோஷியல் ஒர்க், டெவலப்மெண்ட் இதில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 3 to 5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட். ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டவுன் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கொடுத்து அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சர்க்கிளுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து 3 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. எம்ஐஎஸ் ஸ்பெஷலிஸ்ட், சோஷியல் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு. வேகன்சி பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் கொடுத்துருக்க மாதிரி தான். அட்ரஸ் மட்டும் நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்றது வந்து இதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் ரீஜனுக்கு கோயம்புத்தூர் அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் மதுரை சர்க்கிளில். இந்த மதுரை சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 20th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து அட்ரஸ் வந்து வேரி ஆகும். நீங்கள் அட்ரஸ் வந்து அனுப்ப முன்னாடி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அனுப்புங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.